நமஸ்காரம். என்ன? நான் தான் நரசிம்மாச்சாரி. நான் யாச்சகத்தை கொண்டு வரல, இருக்கட்டும். அண்ணா, சார், லோகத்துல பல அதிசயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுல நேக்கு இருக்கிற சந்தேகத்தை உங்களோட கொஞ்ச நேரம் பேசி நிவர்த்தி பண்ணிக்கலாம்னு நேக்கு தோன்றது. நரசிம்மாச்சாரியார், சிவபூஜை நடந்துட்டு இருக்கு, கரடியா நுழையிறேன். ஒண்ணு செய்யுங்க, உங்க அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க, உங்களை தேடி வந்து சாவகாசமா உங்க சந்தேகங்களை நிவர்த்தி பண்றேன். அண்ணா, அப்படி சொல்லப்படாது. காலம்புரா உங்களை ரயில் அடியில பார்த்தேன். அப்போ சிலிருந்து என் மண்டைக்குள்ள ஏதோ குடைஞ்சிட்டே இருக்கு, வேலை ஓடல. இதை இப்படியே நீங்க நீட்டிண்டே போறீங்களா? நேற்று ராத்திரி தூக்கமே பிடிக்காது. இப்ப என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியணும்? உங்க பூர்வோத்தரம், உங்க பேரு, நீங்க யாரு, சகலமும் எனக்கு தெரியணும். அவ்வளவுதானே? என் பேரு ராஜ், மேனேஜிங் டைரக்டர், இன்டர்நேஷனல் டிரேடர்ஸ் பிரைவேட் லிமிடெட். அண்ணா, அநியாயம் பண்றே, உங்க பொறுப்பையே மாத்துறே. நான் சொல்வது உண்மை, 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 முக்காலும் உண்மை. இது கால்வாசிக்காக தானே வந்திருக்கேன் அண்ணா. நேற்று இருக்கிற குழப்பத்துல என் சிண்டையே பிச்சிண்டே வச்சுக்குங்க. காப்பாயிடும். அது இல்லன்னா நேக்கு பைத்தியமே பிடிச்சிட சொல்லி வச்சுக்கோங்க. எவ்வளவு கோரமா இருக்கும்? இப்ப இருக்கிறத விட கோரமா இனிமே உமால இருக்க முடியாது. அப்படின்றா? அப்படி ஒரு இம்பார்ட்டன் லெட்டர் குடு, இங்கே பாக்குறேன். இப்படி அதிகமான கேள்வி எல்லாம் கேட்கப்படாது. நான் வைதிகமா இருந்துட்டு இருக்கேன், இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தா நேக்கு தீட்டுப்பட்டுடும். கோச்சுக்காதீங்க. என்ன இருந்தாலும் உங்க முதலாளி அந்த பொண்ணுக்கு இவ்வளவு இடம் கொடுக்க கூடாது. இடம் கொடுக்கலையே, மாசம் மாசம் சம்பளம் தானே கொடுக்குறாரு. உங்க முதலாளிக்கு பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும். அலங்காரம் பண்ணி பார்ப்பார், ஆடை வச்சு பார்ப்பார். வீணன்னா உயிர், அழகான பெண்கள் கையில வீணையை கொடுத்துட்டு வாசிக்க சொல்லி மயங்கி ரசிப்பார். ஐயோ, அதை கேட்கலைங்க. அங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ண போறா? லைப்ரரிக்கு போனா புத்தகம் பாப்பா, பார்க்குக்கு போனா பூவை பாப்பா, நாலு பேர் வந்தா ரெண்டு பேரும் பேசுவா, ஹோட்டல் வந்தா காரை விட்டு இறங்கிடுவா, இறங்கணும் வந்தா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவா. காபி தடுத்து கொடுத்து நேக்கு டைம் ஆயிடுத்து, அப்புறம் வரேன். குட் மார்னிங் ராதாமா. குட் மார்னிங் நரசிம்மாச்சாரியார், இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். இந்தாங்க எடுத்துக்கங்க. என்னது, மிட்டாயா? இல்ல இல்ல, சாக்லேட். ரெண்டுல தான் சக்கரை போட்டிருக்கான். இப்படி அல்ல, இப்படி பாக்கி இருக்கிறவங்க கொடுக்க வேண்டாமா? இந்த வீட்டுல மொத்தம் 17 பேர் இருக்கா, நீங்க எல்லாத்துக்கும் கொடுக்கணுமோ இல்லையோ? இங்க பாருங்க, 17 விட்டு வச்சிருக்கேன். இது அத்தனையும் நான் சாப்பிட போறேன்னு நினைச்சாடா? முடியாதே, ஐ ஆம் ரன்னிங் சுகர் கம்ப்ளைண்ட். இந்த மேரத்தூர் கிருஷ்ணமாச்சாரி தெரியுமோ இல்லையோ? அதான் என் தோப்புறார். 62 வயசுல சின்னையில ஜெண்டை போட்டு காஞ்சவரதா எழுந்திருக்கவே இல்ல, ஏமாத்தின்றே இருக்காரு. 82 வயசாச்சு, உத்தர குடுக்க போகப்படாத. உடனே ஒரு வேலையை சொல்லி உயிரெடுப்பார். அவர் வாயில நாலு அண்டி போட்டுட்டேன்னா சப்பின்றே இருப்பார். அவரால தொத்துறவே இருக்காது. அடே, உங்க பிறந்த நாளாச்சே, அன்பளிப்பு வேண்டாம் நரசிம்மாச்சாரி. என்னால உங்களுக்கு ஏன் வீண் செலவு? செலவு பண்ற அளவுக்கு ரொம்ப அள்ளி கொடுத்துடுறாள். என் சம்பளம் எவ்வளவுன்னு என் டிஃபன் பாக்ஸே சொல்லுமே. யாரோ ஒருத்தர் அனுப்பிச்சிருக்கா அமெரிக்காவில் இருந்து. அமெரிக்காவில இப்படி பாதி படிச்சு என்னது? அமெரிக்காவுக்கு சேர்லயே போயிட்டு வேலை இருக்கேன். சரி சரி, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. என் வேலை அந்த பொட்டலத்தை கொஞ்சம் பிரிக்கல, உள்ள என்ன இருக்கு நானும் பாத்துட்டு போயிடுறேன். அதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது. அப்படி எல்லாம் சொல்லப்படாது, கொஞ்சம் காட்டுங்களேன், திருப்தியா பாத்துட்டு போயிடுறேன். நரசிம்மாச்சாரி காட்டப்பட்டா? சரி,
நீங்களே பிரிச்சு பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்கோங்க. அங்கிள் அங்கிள் அவர் இல்ல இப்படி வாமா. தப்பு, நீ வரக்கூடாது, நான் வரேன். ஏதோ பழைய ஞாபகத்துல பேசிட்டேன். இப்ப நீ இந்த பங்களாவுக்குள்ள வந்து மாடிப்படி ஏறி எவ்வளவோ இடத்துக்கு போயிட்டேங்கறத நான் மறந்துட்டேன். அவர் டெல்லி போயிருக்காரு, வரத்துக்கு ரெண்டு நாள் ஆகும். நான் இப்ப ஸ்கூலுக்கு போறேன், மத்தியான சாப்பாட்ட நேரத்தோட அனுப்பிச்சிருங்க. ஆகட்டும்மா. ஐயர, இந்த வேலைத்தாய் மகளுக்கு வந்த வாழ்வு பாத்தியா? அப்படின்றியா? தோசையா வத்தரலாம் இருக்கு, என்னையா உன் வயிறு இப்படி எறியுது? யோ, யாரையாவது இந்த வீட்டு இளவரசி மன்னிப்பு கிடையா? அங்கல்ல எங்கிட்ட கேளு. மன்னிச்சுக்கப்பா, இத கேட்காம இருந்திருக்கலாம் போல் இருக்கு. நான் பெரிய பிரச்சனை ஆக போறது இல்ல. ஐ டவுட். மேரி, மேரி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் மனசு திறந்து பேசணும். என்ன மிஸ்டர் நரசிம்மாச்சாரி? என்னத்துக்கு மொழி நேரத்துக்கு நரசிம்மாச்சாரின்னு கூப்பிடுற? சுருக்கமா ஆச்சாரின்னு கூப்பிடப்படாத, அந்த உரிமை நோக்கு உண்டு. சீக்கிரம் விஷயத்துக்கு வாங்க. என்னால சீக்கிரமா வர முடியாது, கொஞ்சம் லேட் ஆகும். மேரி, செத்து அப்படி மரமா வரைய? என்னது? சில விஷயங்களை அப்பட்டமா எல்லா இடத்துலயும் சொல்லிட முடியுமா? நேக்கும் மெக்கமும் ஒண்ணு இருக்கும் இல்லையோ? பரவாயில்ல, இங்கேயே சொல்லுங்க. இல்ல, திறந்த வெளியா இருக்கே நல்லா இருக்காது. சீக்கிரம் சொல்லுங்க சார். என் ஆத்துக்காரர் திட்டவட்டமா சொல்லிட்டா, இத வருங்க, இனிமே என்னால முடியாது, நீங்க வேற யாரையாவது பாத்துக்கோங்க. என்ன உளறீங்க? இல்ல, உள்ளதான் சொல்றேன், அவ சம்பவத்து பேர்ல தான் வந்திருக்கேன். இத பாரு பேரு, நான் நினைச்சது மாத்திரம் நிறைவேறிடுச்சுன்னு வச்சுக்கோ, அப்படி இதை பிடிக்க முடியாது. தெரியுமோ உங்க கூட பெரிய தொல்லையா போச்சு சார், சீக்கிரம் சொல்லி தொலைங்க. நான் ஒண்ணு கேக்குறேன், பருக்காம குடுப்பியா? ஒரு 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 50 ரூபாய் பணம் கைமாத்தா குடுப்பியா? அப்பாடா, இவ்வளவுதானா? நான் என்னவோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். அதுக்கு இல்ல, கை நிறைய சம்பளம் வாங்குறவன் கைமாத்தா வாங்குறிய, உனக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு முதலாளி என்ன கேப்பார். இதெல்லாம் ஏன் சார் நான் அவர்கிட்ட சொல்ல போற? நீங்க லேடிஸ் மாதிரி இங்க வச்சுக்கிறது இல்லையா? தேங்க்யூ, தேங்க்யூ. என்ன பாத்தியா? 4 10 ரூபா நோட்டு, 2 5 ரூபா நோட்டு எல்லாத்தையும் கேட்டியா? சுத்தமா. அடே, இந்த விஷயம் முதலாளிக்கு தெரியப்படாது. அன்பளிப்பா 5 ரூபா வச்சுக்க. 5 ரூபாயா? நீயே வச்சுக்க சார். 5 ரூபா பத்தாதா? இந்த விஷயம் முதலாளி காதுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுங்க. ஏண்டா எவ்வளவு பெரிய ரகசியத்தை மறைக்கிற? இதுக்கு போய் 5 ரூபா வாங்கினியா? 20 ரூபா வாங்க கூடாதா அப்படின்னு கேப்பாருல்ல. அப்ப 20 ரூபாயா? ஆமா. நீ நல்லா இருப்பியா? 50 ரூபாயில 20 ரூபா போச்சுன்னா 30. ஏண்டா நீ எப்ப வந்த? நீங்க பேரம் பேசுறதெல்லாம் பாத்துட்டு தானே இருந்த. ஏண்டா இந்த விஷயத்தை முதலாளி கிட்ட சொல்ல போறியா? டீயே கொடுக்கறவன் நான் தானே. அப்ப சொல்லிட்டு வேண்டியா? கண்டிப்பா. நீ எவ்வளவு வேணுன்ற? என்ன கொடுத்தீங்களோ அதை கொடுக்கறது. 20? ஆமா. கழுது தெரிஞ்சு கட்டர் பாய்ச்சிக்கிற கதையா? ஏண்டா இப்படி சுத்தமா தீர்த்து போட்டு போய? அடே, மொட்டை அடிச்சிட்டீங்களா? விட்டா அஞ்சோ என் புரிய முடியும் போட்டு. டிரைவர், அடே டிரைவரியா கேக்குறீங்க? அவர் வரலீங்க? வரமாட்டாரே, வரமாட்டாரே. ஏண்டா இன்னைக்கு ஐயா டெல்லியில இருந்து வர்றது தெரியும்ல? ஏர்போர்ட்டுக்கு 8:30 மணிக்கு பிளேன் வர்றதுன்னு தெரியும்ல? ஏர்போர்ட்டுக்கு நான் கார் அனுப்புறது தெரியும்ல? அட, என்ன ஐயா அடிக்கிட்ட போற? இதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயா உங்ககிட்ட சொல்லிட்டு போய் நீங்க மறந்துருப்பீங்க. நான் தான் மறந்து போயிட்டேன். உனக்கு என்ன போச்சு புத்தி? நேரா வந்து ஐயரே, நீங்க என்னமோ மறந்துட்டீங்க போல் இருக்கு அப்படின்னு எடுத்து கொடுக்க வேண்டியதானே? இப்பதான் என்ன கெட்டு போச்சு? இப்ப அனுப்புற வண்டிய இருப்பே அனுப்புறத வண்டிய வண்டி பிளாட்பார்த்துக்கு வந்து 3/4 மணி நேரம் வண்டி ஏர்போர்ட்டுக்கு வந்து 3/4 மணி நேரம் ஆச்சு. ஐயோ ஐயோ, நம்ம பெரியயா எங்கெல்லாம் சுத்துறாரோ, என்ன பண்ண போறாரோ? யாரு அது சும்மா ஆள் அடிக்கிறது? டாக்ஸ் எல்லாம் உள்ள போடாது. யாரோ பெரிய மனுஷன் மாதிரி இருக்கப்பா, சூட் கோட் பேண்ட் எல்லாம் போட்டு வந்திருக்காரு, ஏர்போர்ட்ல இருந்து வந்திருக்காரு. பெரிய மனுஷனா இருந்தா எனக்கு என்னையா? முதலாளி டாக்ஸில் வந்தா கூட இங்க இறங்கி நடந்தா உள்ள போனோம், அதான் எனக்கு உத்தரவு. அண்ணா அண்ணா அண்ணா, நான் வராம போயிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இந்த வருங்க, நேத்து நான் உடைஞ்சிட்டேன் அண்ணா. நேத்து 1-2 இல்ல, 173 டிகிரி டெம்பரேச்சர் ஜொரண்ணா. ஒண்ணு இல்ல, இந்த டிரைவரை லீவ் போட்டுட்டான். அவன் சித்தப்பாவுடைய மாமனாருடைய மருமருடைய மச்சரிச்சு புருஷன்,
தங்கச்சி பண்ணுட்டா டாக்ஸிக்கு பணம் கொடுத்துட்டு சாம்பார் எல்லாம் எடுத்துட்டு வா. என்ன இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்ல நான் செய்ய மாட்டேனா? நான் என்ன அண்ணியா? என்ன பிடிச்சிருக்கா நரசி பாச்சாரி உள்ள போனாரு சொல்லுக்கோ, பிடிக்கிறதா நரசி பாச்சாரி வெளியே போனாரு சொல்லுக்கோ. இப்படி நடுமாந்திரத்துல நிப்பாட்டிட்டா எப்படி? நான் கூப்பிட்டேன். நமஸ்காரம். உங்க பேர் என்ன சொன்னேன்? நான் எங்க சொன்னேன்? இப்ப சொல்லு. நரசிம்மாச்சாரி. இந்த இடத்துல எத்தனை வருஷம் வேலை செய்யறீங்க? அது ஒரு பெரிய கதை சார். நான் உங்க முதலாளிக்கே மாமா. பொண்ணு ஆட்சேபணம் இல்ல. எனக்கு இருக்கு ஆட்சேபணை. கொஞ்சம் கூட மரியாதை நமக்கு சம்மா பார்த்த. உங்களுக்கு மரியாதை வேணுமா கதை வேணுமா? ரெண்டும் ரெண்டும் கேளும். தட் இஸ் பெட்டர் சொல்லும். மேலத்தூர் கிருஷ்ணமாச்சாரி தெரியுமா? தெரியாது. அவரையே தெரியாம அவர் பிள்ளை கிட்ட என்ன பேச்சு? அங்க ஒரு பிள்ளை கிட்ட பேசுறேன். எங்கிட்ட பேசிட்டு இருக்கிற? ஓஹோ, நீர் அவர் பிள்ளையா? அவர் தான் என் தோப்பனார். முதலாளி பத்தி சொல்லும். அவர் ஒரு அழகான ஆம்பளை. அவர் போடாத ட்ரெஸ்ஸே கிடையாது. பேண்ட் என்ன, ஷர்ட் என்ன, டை என்ன, கோட் என்ன, எப்பவுமே டு டெல் யூ ஷார்ட்லி வெல் ட்ரெஸ்ட் மேன். எப்பவுமேயா? எப்பவுமே என்ன? குடிக்கும் போது ஒண்ணுமே கிடையாது. நான் அதை கேட்கலையா? கேட்டா மாத்திரம் கொடுத்துருவாரா? எல்லாம் அவர் செய்து தச்சது. சுத்தி எவ்வளவு? எட்டோ தடவத்தினால ஒன்பத்தொன்பது எண்பத்தொன்னு. இந்த நேரம் பார்த்து வாய்ப்பாடு புத்தகம் வேற கொண்டு வரல. அண்ணா, சொத்து வரவெல்லாம் விடாபரியா சொல்லணும்னா ஒரு நாலு நாள் ஆகும். கேஷ் என்ன இருக்கும்? என்ன ஒரு பதிமூன்று ரூபாய் தேரும். நகரமாவது தகரமாவது வெறும் பதிமூணு. வெறும் பதிமூணா? பிள்ள வெள்ளம் போட்ட பதிமூணா? நேத்து மார்க்கெட் போயிட்டு வான்னு சொல்லி எண்பது ரூபாய் கொடுத்துருச்சார். காய்கறி இறைச்சி இதெல்லாம் போக மிச்சம் பதிமூணு ரூபாய் வச்சிருக்கேன். அவரோட உடனே ஒப்படைத்தாவணும். ஒப்படைத்தாவணும் இவரோட பெரிய இழாவா போச்சு. அதுக்கு என் தோப்புறாருன்னா வரணும். என்னது இன்டர்நேஷனல் ட்ரேடர்ஸ் முதலாளி பேண்டையும் ஜிப்பாவையும் போட்டு எக்போர் ஸ்டேஷன் முன்னால பக்கமரத்துக்கு ரெண்டு பெண்களோடு நடந்து போயிட்டு இருக்காரு. நரசிம்மாச்சாரி, நீ ஒரு முட்டாடுறா. இல்லையே, கண்ணு அதே மாதிரி இருக்கு, அதே கால், அதே கை, எல்லாமே அதே. நரசிம்மாச்சாரி, கிட்ட போய் சரியா பாத்துடுறா. ஐம் சாரி, உன் ஃப்ரெண்டோட பேர் என்ன சொன்னேன்? மேரி. மேரி? அம்மா, இவ்வளவு சீக்கிரம் என் பேரை மறந்துட்டீங்களே. என் அட்ரஸ் எப்படி ஞாபகம் வச்சிருப்பீங்க? நிச்சயமா அட்ரஸ் மறக்க மாட்டேன். சாயந்தரம் அவளை பார்க்க வரப்போறேன். இல்ல, நானும் வழியில டிராப் ஆகிடுவேன். முதலாளிதான் இல்ல, அவரு மாதிரி உனக்கு வேற வேலை இல்ல. வேலை செய்ய வயசான காலத்துல மொத்தமா மாட்டிட்டேன். உம்மால ஓடவே முடியாது. நான் சொல்றதை கேட்டே தீரணும். ஒரு விஷயம் என்னன்னா, எக்போர் ஸ்டேஷன்ல இன்னைக்கு என் முதலாளி மாதிரியே ஒரு ஆளை பார்த்தேன். அவன் என்னடா பைஜாமா ஜிப்பா போட்டு பால்கோவா வைக்கிற மாதிரி இருக்கான். நம்ம முதலாளிய பார்த்தா முடீஸ்வரர் பேண்ட் கோட்டோட இருக்கார். இங்க முதலாளி ஒரு பொண்ணோட போறார், அங்க பைஜாமா ரெண்டு பொண்ணோட வரான். எனக்கு கன்ஃபியூஷன் வருமா வராதா? கன்ஃபியூஷன் வரத்தான் செய்யும். அப்புறம் அப்புறம் என்னட, நேக்கு கையும் ஓடல காலும் ஓடல, நேரம் அந்த பைஜாமாக்காரங்கிட்ட போய், ஏன் சார் நீங்க தான் எங்க முதலாளியா அப்படின்னு கேட்கலான்னு போறேன் அப்படின்னு தள்ளிட்டப்ப அதே துவனி அவன்டா நினைச்சுமா? வேற வேலை இல்ல. என்ன ஆச்சாரி துப்பிட்ட? உமிழ்நீர் நிறைய இருந்தா இப்படியா?